சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து ஜோதிட பதிவுகளையும் வீடியோக்களையும் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்து மா கடல் என்ற தொடர் பதிவில் இந்து மதத்தினுடைய ஆன்மீக செழுமைகளை அதற்குரிய விஷயங்களை சாரங்களை நாம் ஒரு ஒரு விஷயமாக எடுத்து ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்திய ஆன்மீகம், இந்து மதத்தினுடைய ஆன்மீகம் சொல்லக்கூடிய மௌனம் என்பது எந்த வடிவத்தில் எந்த கருத்திலிருந்து மௌனம் என்று சொல்லப்படுகின்றது என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். மௌனம் என்று வரும்போது மௌனத்தை மூன்று நிலைகளாக நமது முன்னோர்கள் வகுத்துள்ளனர். ஒன்று காய மௌனம், இரண்டு வாக்கு மௌனம், மூன்று மனோமௌனமாகும். காய மௌனம் என்பது இப்போ ஒருவர் தியானத்தில் இருக்கார் அல்லது யோகாவில் யோகா செய்துட்டுருக்காரு அல்லது சும்மா ஒரு இடத்துலேருந்து ஒரு கடவுள் நினச்சிட்ருக்காரு, தனது உடலை பெரிதாக எந்தவித அசைவும் அற்று தன் உடலை ஒரே நிலையில் நிறுத்தி வைத்திருப்பது, அசைவற்ற நிலையில் தனது உடலை இருத்தி வைப்பது நிறுத்தி வைப்பது, அதை நாம் காய மௌனம், அசைவற்ற உடல் அது காய மௌனம் என்று சொல்கின்றோம். ஒரு யோகா பண்ணணுனாலோ ஒரு ஆசனம் செய்யணுனாலோ அல்லது பக்தியில் ஒரு இடத்துல இருந்து கடவுளை நினைக்கணுனாலோ உடல் ரொம்ப அசைவற்று ஒரு நிலையில் இருந்து தான் அதை செய்கிறோம், அதுக்கு காய மௌனம் என்று பெயர். முதல்ல அதை பழகணும் என்று சொல்வார்கள். அடுத்ததாக அடுத்த மௌனம் என்பது வாக்கு மௌனமாகும். வாக்கு மௌனம் என்பது பேச்சுக்களை நிறுத்தி செயல்களில் அதாவது செய்கைகளின் மூலமாக பேசுவதை கூட நிறுத்தி இருப்பதை தான் வாக்கு மௌனம் என்று சொல்கின்றோம். ஆனால் பொதுவாக வழக்கத்தில் பார்த்தோம் என்றால் பேச்சுக்களை நிறுத்தி செய்யக்கூடியது மௌனவிரதம் என்று சொல்வார்கள். நான் மௌனவிரதத்தில் இருக்கிறேன் என்று ஒருத்தர் சொல்கிறார் என்றால் அவர் பேச்சுக்களை நிறுத்தி வச்சுக்கிறார், ஆனால் செய்கையில் பேசுவார். ஆனால் உண்மையிலேயே மௌனவிரதம் என்பது பேச்சுக்களையும் நிறுத்தி செய்கையில் பேசுவதையும் நிறுத்த வேண்டும், அதுதான் உண்மையிலேயே வாக்கு மௌனமாகும். ஆனால் பொதுவாக மௌனவிரதம் என்பது பேச்சுக்களை நிறுத்துவது, ஆக சப்தங்களை மொழிகளாக வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக பேச்சின் மூலம் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல் தொடர்பை செய்யாமல் பேச்சை நிறுத்தி வைத்திருப்பதற்கு வாக்கு மௌனம் என்று பெயர். செய்கைகளால் கூட பேசக்கூடாது, அந்த நிலைக்கு தான் வாக்கு மௌனம் என்று பெயர். அடுத்ததாக மனோமௌனம். இந்த மனோமௌனம் என்பது முதல்ல காய மௌனம், ஒரு யோகனாவோ அல்லது ஒரு ஆசனமாகவோ ஒரு தியானமாகவோ எந்த ஒரு நிலை எடுத்துட்டாலும் முதல்ல ஒரு காய மௌனம், ஒரு இடத்துல உட்காரவோ ஒரு இடத்துல தன் உடலை அசைவற்று இருத்தவோ தெரிஞ்சிருக்க வேண்டும், காய மௌனம். அடுத்து பேச்சுக்களை உபயோகப்படுத்தி சப்தங்களை எழுப்பி மொழிகளை தகவல் தொடர்பாக பயன்படுத்தி இந்த பேச்சு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நிறுத்தணும், செய்கைகளாலும் பேச்சுக்களை எண்ணங்களை நிறுத்த வேண்டும், அது வந்து வாக்கு மௌனம். அடுத்ததாக இந்த மனோமௌனம் என்பது ஒருவர் ஒரு இடத்துல இருந்து உடலை ஒரே இடத்துல வச்சிருக்காரு, காய மௌனத்தில் இருக்கார், அடுத்ததாக அவர் வந்து பேச்சுக்களை பேசுவதை நிறுத்திவிட்டார், செய்கைகள் கூட பேசுறதை நிறுத்திட்டார், இப்போ அவர் வாக்கு மௌனத்தையும் அடைஞ்சிட்டார். ஆனால் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டுருக்கும், உள்ளுக்குள்ள 1000 திட்டங்கள் ஓடிட்டுருக்கும், பயங்கள் ஓடிட்டுருக்கும், எதிர்காலத்தை பற்றி ஓடிட்டுருக்கும். ஒரு ஆன்மீக முயற்சி செய்யக்கூடிய ஒரு துறவி கூட தனக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை பற்றி எதிர்காலத்தில் யோசிச்சுட்ருப்பார். அப்புறம் சாதாரண வாழ்க்கை வாழ்க்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. எண்ணங்கள் உள்ளுக்குள்ள நிறைய போயிட்டே இருக்கும். இதற்கு அந்த எண்ணங்களை நிறுத்தி எண்ணமற்ற நிலைக்கு போவதுதான் இந்த மனோமௌனமாகும். ஆக காயத்தில் அதாவது உடம்பில் அசைவற்ற நிலையில் உடம்பை ஒரு இடத்துல இருத்தி பழகணும், அது காய மௌனம். இரண்டாவது வாக்கு மௌனம் என்பது பேச்சுக்களை வீணாக பேசிக்கொண்டிருக்காமல் பேச்சையே டோட்டலாக நிறுத்தி அதே போல் செய்கைகள் மூலமாக கூட தகவல்கள் தொடர்புகளை நிறுத்தி நிலையில் இருப்பது என்பது வாக்கு மௌனமாகும். அதற்கடுத்து அடைய வேண்டிய முக்கிய நிலை என்பது மனோமௌன நிலை. இந்த மனோமௌன நிலை என்பது
நம் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய சிந்தனைகளும் திட்டங்களையும் எல்லாம் எத்தனையோ எண்ணங்கள் அதையெல்லாம் நிறுத்தி எண்ணமற்ற நிலையில் மனதை நிறுத்துவது என்பது மனோ மௌனமாகும். இந்த மனோ மௌனம் என்ற நிலையை அடைவதற்கு தான் பூரண மௌனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூரண மௌன நிலையை அடைவதை தான் இந்து மத ஆன்மீகம் மௌனம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து ஒருவரை கொண்டு செலுத்துவதே பூர்ண மௌன நிலையை அடைவதற்குத்தான். முதல்ல காய மௌனத்தை ஒருவர் அடைந்து அதுக்கப்புறம் வாக்கு மௌனத்தை அடைந்து பேச்சுக்கள் நிறுத்தி கூட செய்திகளால் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நிறுத்தி மனோ மௌனத்தை அடைவதற்கான அடுத்த பயிற்சிக்கு போய் உள்ளத்திலையும் எண்ணங்களால் பேசிக்கொள்வதையும் நிறுத்தி கொண்டு இறுதி நிலையான மௌனம், அந்த மௌனம் என்பது பரிபூர்ண மௌனமாகும். அந்த பரிபூர்ண மௌன நிலைக்கு ஒவ்வொரு மனிதரையும் கொண்டு செலுத்துவது படிப்படியாக கொண்டு செலுத்துகிறது இந்து மதம். முதல்ல ஒரு இடத்துல இருந்து பழகு என்று சொல்வார்கள், அப்புறம் பேச்சை நிறுத்தி பழகுப்பா என்று சொல்வார்கள், அதற்கடுத்து ஏன் மனசை ரொம்ப அலைய விடுற, மனசை சும்மா விட மாட்டியா அப்படின்னு சொல்லி பழகுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனதை ஒரு மனது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொல்வது போல மனதை செம்மையாக்கி அது அங்கெங்கு அலையாததுபடி அதை எண்ணங்களற்ற நிலையில் இருத்துவார்கள். அந்த பரிபூர்ண மௌன நிலையை ஒருவர் அடையும் போது அவருடைய உடம்பாகட்டும் அவருடைய கண்களாகட்டும் அதனுடைய ஒளி தேஜஸ் என்று சொல்வதே அவருக்கு கூடிவிடும். ஏனென்றால் நமது இந்து மதத்தில் கூடிய ஞானிகளாகட்டும் துறவிகளாகட்டும் நிறைய சொல்வது வந்து நம்முடைய உடம்பினுடைய ஆற்றல் உயிர் ஆற்றல் என்பது அதிகமாக செலவாவது இந்த பேச்சுக்கள் செயல்பாடுகள் அப்புறம் மன இயக்கங்கள் இதனால தான் அதிகமாக உயிராற்றல் செலவாகிறது. அந்த உயிராற்றல் செலவாகுவதை செலவாகத்தான் செய்யும். பட் ஆனால் ஆன்மீக முயற்சி செய்யும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா சாதாரண அடியார்களுக்கும் அப்படி உயிராற்றலை சேர்த்து வைக்கும்போது அவளுக்கு பின்னாடி வாழ்க்கைக்கு அது பயன்படும். ஆன்மீகத்தில் முழுக்க ஈடுபடக்கூடிய அடியார்களுக்கு துறவிகளுக்கு அல்லது அவங்களுக்கு அதில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உயிராற்றலை தொடர்ந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு உபயோகப்படும். ஆக அந்த உயிராற்றலை நிறைவுபடுத்தி கொள்ள மௌனம் என்பது ஒரு பெரிய வழியாக அமைகின்றது. அந்த மௌனத்தை பற்றி இந்து மதம் சொல்லக்கூடிய மூன்று விதமான மௌனத்தை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கும் இந்து மதம் தொடர்புகள் தொடர்பத்திய பதிவுகளுக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.